மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சு. மிக பிரம்மாண்டமாக உருவாகும் சந்திரமுகி 2 எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ்களுடன் ஷூட்டிங் ஆரம்பம். கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் கழித்து சந்திரமுகி படத்தின் அடுத்த பாகத்தை ஆரம்பிக்க இயக்குனர் பி வாசு களமிறங்கியிருக்காரு. பல முறை சந்திரமுகி 2 படத்தை ஆரம்பிக்க நினைத்தும் அது சரியாக கை கொடுக்கவில்லை. இந்த நிலையில் இந்தியன் 2, பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட பிரம்மாண்ட படங்களை தயாரித்து வரும் லைகா நிறுவனம் சந்திரமுகி 2 படத்தையும் தயாரிக்க முன்வந்திருக்காங்க. குரூப் டான்சராக திரைத்துறையில் வாழ்க்கையை தொடங்கிய ராகவலாரன்ஸ் இப்பொழுது தமிழில் முன்னணி ஹீரோவாக வலம் வந்துகிட்டு இருக்காரு. ராகவ லாரன்ஸ் முனி திரைப்படம் மூலம் பெரிய அங்கீகாரத்தை பெற்று தந்தது. முனி படத்தின் மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து அதன் அடுத்தடுத்த பாகங்களை காஞ்சனா என்ற பெயரில் வெளியாகி மிகப்பெரிய வசூல் சாதனை செய்தது. நடன இயக்குனர், நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்டுள்ள ராகவ லாரன்ஸ் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ஒரு ஆசிரமம் ஒன்றையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என அனைவரது வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஏணிப்படியாக இருந்து வரும் ராகவ லாரன்ஸ் இப்பொழுது படங்களின் முழு வீச்சில் ஹீரோவாக நடித்து பட்டையை கிளப்பி சந்திரமுகி 2, ருத்ரா என அடுத்தடுத்த படங்களில் மிக பிஸியாக நடித்து வரும் ராகவ லாரன்ஸ் ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக விஜய் மற்றும் சிம்பு மாறி மாறி உதவி செய்தது குறித்து சமீபத்தில் கூறியிருந்தார். சந்திரமுகி 2 படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்பொழுது வெளியாகியிருக்கு. அதன்படி முதல் பாகத்தை இயக்கிய பி வாசுவே சந்திரமுகி 2 பாகத்தை இயக்க இருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பி வாசு இயக்கத்தில் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான திரைப்படம் சந்திரமுகி. இந்த படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்களில் ஒன்று என்பதும் இந்த படத்தின் 2 பாகம் விரைவில் உருவாக இருப்பதாக சமீபத்தில் செய்தி வெளியாகி கொண்டிருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சந்திரமுகி 2 படத்தில் ராகவ லாரன்ஸ் மிக முக்கிய வேடத்தில் நடிக்க இருப்பதாகவும் இந்த படத்தை பி வாசு இயக்க இருப்பதாகவும் இந்த படம் சந்திரமுகி 2 என்ற டைட்டிலை கொண்டிருந்ததாலும் முதல் பாகத்தின் கதையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது என்றும் தகவல் வெளியாகிருக்கு. இந்த நிலையில் சுபாஷ் கரனின் லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சமூக வலைதள பக்கத்தில் சந்திரமுகி 2 படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் ராகவ லாரன்ஸ் முக்கிய கேரக்டரில் நடித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதல் பாகத்தில் நடித்த வைகை புயல் வடிவேலு இந்த படத்தில் நடிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. பி வாசு இயக்கத்தில் ஆர் கே ராஜசேகரனின் ஒளிப்பதிவில் எம் எம் கீரவாணியின் இசையில் தோட்டாதரணி கலை இயக்கத்தில் இந்த படம் உருவாகி இருப்பதாகவும் இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும் என்றும் லைகா நிறுவனம் அறிவித்திருக்காங்க. தமிழ் சினிமாவிலும் பெரிய நடிகர் கெஸ்ட் ரோலில் நடிக்க அதிக ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சந்திரமுகி மெகா ஹிட் படம் என்பதால் 2 பாகத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகிருக்கு. இதில் லாரன்ஸுடன் விஜய் நடிக்க வைக்கலாம் என தெரியுது. லைகாவுடன் முதல் படமாக விஜயின் கத்தி உருவாகியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சரவணனின் சிஷ்யனாக சந்திரமுகி 2 பாகத்தில் ராகவ லாரன்ஸ் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. இந்த படத்தில் மீண்டும் அதே சந்திரமுகி பேய் தான் வரப்போகிறதா அல்லது வேறு ஏதாவதா என்பது தெரியவில்லை. ஹீரோயினாக யார் நடிக்க போகிறார் உள்ளிட்ட அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும்.